பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப பிரியமும் அன்பும் வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த இயேசுவோடு கூட நடக்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அவரோடு நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லை? இவர் ஒரு இனிமையான அனுபவம். நாள்தோறும் நம்ம கூடவே இருக்கிறார். காலையில், மாலையில், மத்தியானம், எல்லா நேரமும் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம உன்னை விலக மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் எப்போவுமே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றதுனால எந்த நேரம் இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் உடனே அவர் பதில் தருவார். ஒரு பக்தன் சொல்கிறாரு, புலம்பல் 3:57 நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே தேவரீர் பயப்படாதே என்று சொன்னீர். ஆண்டவர் சொல்கிறாரா, நீ பயப்படாத. நம்ம அவர் இன்னைக்கு கூப்பிட்ட உடனே சொல்லுவார் முதலாவது வார்த்தை, பயப்படாத. நீங்கள் எதுக்காக கூட்டாலும் சரி, வியாதி, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் அப்படின்னு நீங்கள் இயேசுவை கூப்பிட்ட உடனே முதலாவது சொல்கிற வார்த்தை, மகளே பயப்படாத, மகனே பயப்படாத. ஏன்னா அந்த பயந்தான் சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம். நமக்குள்ளே பயத்தை கொண்டு வந்துட்டால் சாத்தான் நம்ம மேற்கொள்ள முடியும், நம்ம வந்து முடக்கி விட முடியும். அதனால் தான் ஆண்டவர் முதலாவது சொல்கிற வார்த்தை, பயப்படாத. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனை ஏன் பயப்படுற, பயப்படாத. என் மகளை பயப்படாத. கொள்ளை நோயின்றாங்க, லாக்டவுன்ன்றாங்க, இன்னும் வந்துடும்ன்றாங்க, அங்கே பஞ்சம் இங்கே பஞ்சோன்றாங்க, ஆபத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. என்ன வேணாலும் உன்னை சுற்றில நடக்கலாம், நான் உனக்கு இருக்கிறேன். நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதே. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத. பயம் உங்களை விட்டு விலகிட்டான், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். நான் கூட இருக்கிறல்ல, பிறகு எதுக்கு நீ பயப்படணும்? அது ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சொல்கிறீங்களா, நான் பயப்பட மாட்டேன் இயேசுவே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் கூட இருந்தால் போதும், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதங்க. இப்போ இருதயத்தில் கை வச்சு, நான் பயப்பட மாட்டேன், இயேசுவும் கூட இருக்கிறார், என்னை பயப்படாதேன்னு சொல்லிவிட்டார். அதனால் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். பயம்லாம் ஓடி போயிடும், பிரச்சனைலாம் மாறிடும். இயேசுவே நீர் பயப்படாதேன்னு எனக்கு சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். பயம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பயப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பயத்தின் மீது ஜெயம் எடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.